வினிதா, அம்மா உள்ளே இருக்காங்களா? கலை, கலை சொல்லுங்க மேம். கலை, நாங்க ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்றோம், இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, வந்து பாருங்க. ஓகேங்க மேம், நான் வந்துடுறேன். பசங்களாம் லீவுனால விளையாடிட்டு இருக்காங்க, சரி அவங்கள விட்டுட்டு வரேன். சரிங்க மேம், இப்படியே பக்கத்து பக்கத்துல யார்ட்டா இருந்தா கூப்பிட்டு வாங்க. ஓகேங்க மேம். கௌரி அக்கா கூப்பிடலாம். கௌரி அக்கா இங்க வாங்க. என்ன கலை, என்ன வேணும்? அக்கா ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடக்குதான், வாங்க போய் பார்ப்போம், எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களாம். அப்படியா, தோ வரேன். ஹே மலரே இங்க வா. சொல்லுங்கம்மா. தோ கவிதா வினிதா கூட விளையாடிட்டு நாங்க போய் ஆனுவல் டே செலிப்ரேஷன் பாத்துட்டு வரோம். சரிங்கம்மா. ஹே வினிதா, வினிதா நான் உன்ன தள்ளி விடவா? அதெல்லாம் ஒன்னும் வேணா, போய் ஓரமா உக்காந்து விளையாடுங்க. ஹே வா, நம்ம ஜாலியா ஓட்டி விளையாடலாம். ஹே மலரு, அப்பவே சொன்னேல்ல இதெல்லாம் வேண்டான்னு, போய் உக்காந்து விளையாடுங்க. அடடா, டான்ஸ் ப்ரோக்ராம் கிளம்பிட்டீங்களா? ஆமா கௌரி, என் ரெண்டு பசங்களுமே டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துட்டு இருக்காங்க. அதோ வரா பாரு, நாங்க தான் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோம். வாங்குங்க வாங்குங்க. அக்கா இங்க பாரு, அங்கவை சங்கவை வராங்க. ஏ அங்கவை சங்கவை, ரொம்பவே நல்லா இருக்கே, எங்க மோளும் இதுதானா? சரி போங்க போங்க, நாங்க பின்னாலேயே வந்து எப்படிதான் இருக்குன்னு பாக்குறோம். ஏ கலை, சீக்கிரமா வாடி, ஃபர்ஸ்ட் ரோலே இடம் பிடிச்சிடலாம். சரிங்கக்கா. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கீங்க, வெரி குட். இப்போ நான் லிஸ்ட் படிக்கிறவங்களாம் ஓரமா வந்து உக்காந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டான்ஸ் காம்படிஷன் நடக்க போது. அங்கவை சங்கவை ஸ்டேஜ் ஏறுங்க. ஓகே மேம். ஹே வாப்பா. மியூசிக் பிளே பண்ணுங்க. மேலெல்லாம் ஏறி நின்னு ஆடுறாங்க, செம்மையா கலக்குறாங்க, இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் போல. வீணா வீணா, அடுத்து நீங்க தான் ஆட போறீங்க, அவங்கள மாதிரி ட்ரம்ஸ் மேலெல்லாம் நின்னு ஆடணும். ஓகேவா? நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி தரலையேமா? ஒரு ட்ரம் மேல ஏறி நின்னு ஆடுறதுக்கு சொல்லி தரணுமா என்ன? சரி போய் ஆடுங்க. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீணா மீனா. என்னடி அம்மா வேற ட்ரம்ஸ் மேல ஏறி நின்னு ஆட சொன்னாங்க, பயமா இருக்கு. சரிவா ஆடுவோம், மியூசிக் வேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐயோ பயமா இருக்கு. கொஞ்சம் மீனா, உன்னுடைய ட்ரம்ஸ் நசுங்கி போச்சு. ஆ கால் உள்ள போயிருச்சு. மீனா மீனா எழுந்து சீக்கிரமா ஆடு. நான் எப்படி ஆட முடியும், இங்க பாரு. மேம் மியூசிக்கை நிறுத்த சொல்லுங்க. ஏ சீக்கிரமா ஆடுப்பா, மியூசிக்ல நிறுத்த மாட்டாங்களா? மீனா சீக்கிரமா எழுந்து ஆடு. பாவம் மீனா, நம்மள மாதிரியே ஆடுறேன்னு சொல்லிட்டு காலை உடைச்சுக்கிட்டான். அம்மா போங்கம்மா, நான் எங்கள மாதிரியே ஆடி இருந்தாவே பிரைஸ் கிடைச்சிருக்கும். இப்ப ட்ரம்மே கிழிஞ்சு போச்சு, நாங்க ஆடவே முடியாது. வீணா மீனா ரொம்ப சாரிப்பா, அடுத்த வாட்டி ஆடுங்க. இப்பவே ஆடி ஜெயிக்கணும். பாவம் பசங்க, அவங்கள மாதிரி ஆடி இருந்தா வச்சு ஜெயிச்சிருப்பாங்க. அங்கவை சங்கவை ரொம்ப சூப்பரா ஆடுனீங்க, பாய். ஏய் கலை, என்னடி அதுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டேன், ரெண்டு மூணு டான்ஸ் பாத்துட்டு வந்திருக்கலாம். அக்கா எங்க சித்தி பொண்ணு ஊர்ல இருந்து வராலாம், பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எப்பயோ வந்துட்டான், நான் தான் போகாம இருக்கேன், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், பாய். ஹே கலை, இவதான் உன் சித்தி பொண்ணா? சின்ன வயசுல பார்த்தது, கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு போல. என்னடி ஃபாரின்ல இருந்து வராலாம், இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கா? அக்கா நான் தான் வாங்கி அமிச்சேன், குழந்தைக்காக நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம்ல, அதனால. சரி அப்புறமா வரேன். ஹே ராதிகா, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆ நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப வெயிலா இருக்கேன் இந்த ஊரு. பாப்பா வீட்டுக்குள்ள போய் ஏசி போடணும். உள்ளவா ராதிகா, இங்க உக்காரு, பேக் எல்லாம் இங்க வச்சுடுறேன். ஐயே கலையக்கா, என்ன உன் வீடு எப்படி வச்சிருக்க, இன்னுமா பழைய காலத்து மாதிரியே இருக்க, மர பீரோ கயிறு கட்டல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது ஃபேஷனா வாங்கிக்கலாம்ல. செல்லக்குட்டி செல்லக்குட்டி அழக்கூடாது, அக்கா ஏசி போடு. ஏசி எல்லாம் இன்னும் வாங்கல ராதிகா, ஃபேன் போடுறேன். என்னக்கா நீ செம்ம ஓல்டா இருக்க, இதெல்லாம் ஒரு பெட்ஷீட்டா? இதெல்லாம் எனக்கு வேணாம், எங்க வீட்டுல இருக்கிறதுதான் தர முடியும், இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ற, நீயும் இங்க இருந்து தானே போன. அக்கா நானே வாங்கிட்டு வந்துட்டேன் என் குழந்தைக்கு, இங்க பாருங்க டாய்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பொம்மை போட்டு பெட்ஷீட்டு, அதுக்கு மேல டவல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. செல்லக்குட்டி நீங்க இதுல படுத்துக்கங்க. எதுக்கு வந்ததுல இருந்து அழறீங்க செல்லம், அழாதீங்க. ஹை பாப்பா, அழகா இருக்கே, அந்த பாப்பாவை தொட்டு பார்க்க போறேன். ஹே மலர், கொஞ்ச நில்லு, பாப்பா மேல கை வைக்காத, இன்ஃபெக்ஷன் ஆயிட போதும், எங்கெங்கயும் விளையாடிட்டு வந்திருக்கீங்க, போங்க. பாரு நீ தொட்டத இன்னும் அழறான்,
போங்க அப்படி எல்லாரும், யாரும் கிட்ட நிக்க கூடாது. சோர் 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 சொல்லு குட்டி. இந்த வீட்டுல காத்து பத்தல நினைக்கிறேன், நான் வெளியே போய் நின்னு காத்து வாங்கிட்டு வரேன். சரிமா, நீ தாராளமா போ. என்ன வீடு இது? ஒரு ஏசி இல்ல, காத்து வசதி இல்ல. இருக்கண்ணா அழாதீங்க. ஓ, சைக்கிள் வேணுமா? கலையக்கா, என் பையனுக்கு சைக்கிள் வேணும் போல, உங்க பைக்க பார்த்து அழறான், போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்துருங்களேன். ஹே ராதிகா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சரி இரு, போய் வாங்கிட்டு வரேன், பக்கத்திலேயே கடை, நல்ல வேலை. ஹே ராதிகா, இங்க வா. ஹை, பரவாயில்லையே, மெயின் சிட்டில தான் இருக்க போல, கேட்டவுன சைக்கிள் வந்துருச்சு. என் பாப்பாவை இதுலயே உட்கார வச்சுக்கிறேன். தம்பி, இதுல உக்காந்து விளையாடணும், எப்படி சிரிக்கிறான் பாரு. இதோ மறுபடியும் அந்த மலர் வந்துட்டான். பாப்பா, தங்க பாப்பா, இங்கதான் இருக்கீங்களா? இருங்க இருங்க, நான் உங்களை தள்ளி விடுறேன். தள்ளு தள்ளு தள்ளு. மலரு, காலையில தானே வினிதாவ தள்ளி விட்டேன், இங்க வா. அம்மா, இந்த பாப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேம்மா. ஹே மலர், எத்தனை தடவை சொல்லுவேன், இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆண்டி ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. மலர், வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், விழுந்துடும், நீ இறங்கிடு. அச்சோ, கலையாட்டி சொன்ன மாதிரி ஆடுதே, பயமா இருக்கு. அச்சோ, மலர விழுந்துட்டியா? எழுந்துரு எழுந்துரு, ஏன் கலை இங்க வாடி ஹெல்ப் பண்ணு, உன் வண்டி வெயிட் தாங்க முடியல நீ. அப்பாடி, ஏய் எழுந்து வா. என்னாச்சு? நர்சமா நர்சமா, என் பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, சீக்கிரமா வாங்கம்மா. தோ அங்க படுக்க வைங்க, டாக்டர் கூப்பிடுறேன். டாக்டர், ஒரு சின்ன பொண்ணுக்கு பைக்ல இருந்து விழுந்து அடிபட்டுருச்சா. தோ வரேன், நீங்க போங்க, எல்லாமே கிளீனிக் ஐட்டம்ல எடுத்துட்டு வாங்க. என்ன, குழந்தைங்களை கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாது உங்களால, இப்படி பிளட் வருதே, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க நர்ஸ். சரி பாப்பா, அழாத, இந்தா இந்த டாய்ஸ் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டெட்டால் போட்டு கிளீன் பண்ணிடுவோம், கொஞ்சம் எரியும், வலி பொறுத்துக்கோ. போட்டுருவோம், அப்பதான் வலி இல்லாம இருக்கும், சரியா? இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். அம்மா, இன்ஜெக்ஷன் சொன்னா நான் எழுந்து ஓடிடுவேன். அந்த பொண்ண புடிச்சு உட்கார வைங்க. நர்ஸ், அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுங்க. இந்த பாப்பாவை திருப்பி படுக்க வைங்க, நல்லா கால் கெட்டிமா புடிச்சுக்கோங்க. வலிக்குது. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மேம், நல்லா தேய்ச்சு விடுங்க ஊசி போட்ட இடத்துல. வீட்டுக்கு போய் ஐஸ் ஒத்திரம் கொடுங்க, சரியா போயிரும். இப்ப நான் 2 days டேப்லெட்ஸ் எழுதி தரேன், இந்தாங்க. சரிங்க டாக்டர். 2 நாள் கழிச்சு செக்அப் மட்டும் வாங்க. ஏ மலரு, எல்லாம் உன்னாலதான், போய் அடக்க உடக்கமா உட்காரு. வினிதா, என் கூட கடைக்கு வா. ராதிகா, பசங்களுக்கு எதுவும் பிரஷ்ஷே இல்லாம பெயிண்ட் பண்ணணுமா, அது சொல்லி கொடுத்துரு. வா வினிதா, போலாம். அக்கா சொன்ன மாதிரி குழந்தை தூங்கியாச்சு, இதுக்கு மேல பசங்களுக்கு ஏதாவது சொல்லி தரலாம். ஏய் கவிதா, போய் பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வா. ராதிகா ஆண்டி, எனக்கும் சொல்லி கொடுங்க. சரி ஓகே. பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? ஒயிட் பேப்பரும் ரெடியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கெட்ச்ல வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை வரைய போறோம். ப்ரஷ்ஷே இல்லாம சூப்பரா பண்ணலாமா? கட்ட விரல் தம்பு இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் பண்ணிக்கணும். பட்டர்ஃப்ளைக்கு விங்ஸ் மாதிரி பண்ணலாம். உங்க கட்ட விரல் எடுத்து ஃபர்ஸ்ட் மேல் பக்கமா இந்த மாதிரி ஒரு தம்பு வச்சிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டுமே வச்சிடலாமா? நெக்ஸ்ட் நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன், ஆரஞ்சு நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்ப பாருங்க, பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் சென்டில் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பிங்க் கலர் அடிச்சிட்டேன், சைடில் குட்டி குட்டி டாட் போட்டாச்சு. பட்டர்ஃப்ளை ரெடி. இது கவிதா வினிதாக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குட்டீஸ்க்கு. ஷாலினி, உனக்கு வேற மாதிரி பண்ணித்தரேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேர்டு மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து நான் பீகாக் பண்ண போறேன். பீகாக் வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ட்ரை பண்ணலாம், இது ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி தம்பில் நம்ம வச்சுட்டு இங்கே பாருங்க, அது ஃபெதர் இருக்குல்ல, அந்த மாதிரி பீகாக் சுற்றி நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதே கலர் எடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலர் கொஞ்சம் நேச்சுரலா இருக்குன்னு பண்ணிருக்கேன்.
இந்த மாதிரி வரைஞ்சாச்சா. நெக்ஸ்ட் ஹெல்லோ கலரில் ஒரு பட்ஸ் எடுத்து இப்படி பெயிண்ட் பண்ணி சென்டரில் டாட் டாட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் இதே மாதிரி பட்ஸ் எடுத்துக்கிட்டு ஹெல்லோ கலரில் விங்ஸ் மாதிரி இருக்கல அதுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் ஃபுல் பாடிக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ, பீகாக் செம்மையாக இருக்கான்ட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஓகே, இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது மிஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்க போகிறேனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே கிவன், ஹாப்பி பர்த்டே ஹவனா, ஹாப்பி பர்த்டே ஹாசினி, ஹாப்பி பர்த்டே ஹர்ஷியா, ஹாப்பி பர்த்டே ரஞ்சினி விஷாலினி, ஹாப்பி பர்த்டே ரஞ்சினி, ஹாப்பி பர்த்டே தஷ்வந்த் செந்தில்குமார், ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுடைய பர்த்டே விஷஸும் வரணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.